Hi, today we are going to discussing about arithmetic progression in the question number 7, page number 63. If 9 times the 9th term, 9 times the 9th term is equal to 15 times the 15th term, 9 times the 9th term is equal to 15 times the 15th term. So, given 9 times the 9th term, that is 9 into t9 equal to 15 times the 15th term. To show 6 times the 24th term is 0. 6 times the 24th term equal to 0. So 9 times the 9th term equal to 15 times the 15th term. Then we have to show 6 times the 24th terms equal to 0. Okay, so now proof. Given that 9 times the 9th term equal to 15 times the 15th term. 15 times the 15th term. Now 9 into t9. t9 is nothing but a plus 8d equal to 15 into t15. A plus 14d. 14d. Now, the common factor is 3. So, 3, 5 times. 3a plus 24d equal to 5a plus 70d. Then, 5a plus 70d minus 3a minus 24d equal to 0. 5a minus 3a, that is 2a plus 70 minus 24, 6, 46. 46d equal to 0. So taking 2 as common factor, a plus 23d equal to 0. So first namage 3 ala cut pannom. இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை இன் மல்டிப்ளை பை 3 போடுறோம். மல்டிப்ளை பை 3. ஸோ மல்டிப்ளை பை 3 வி கெட் 2 3 ஆர் 6. 6 இன்ட்டு ஏ ப்ளஸ் 23 டி ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 6 டைம்ஸ் ஆஃப் டி 24 ஈக்குவல் டு 0. ஸோ 24th டேர்ம் இஸ் ஏ ப்ளஸ் 23 டி. இது நமக்கு தெரிஞ்சது. ஸோ 6 டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் 23 டி ஈக்குவல் டு 0, தட் இஸ் 6 டைம்ஸ் ஆஃப் 24 ஈக்குவல் டு 0. ஓகே, தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் கொஷின், இஃப் 3 ப்ளஸ் கே கமா 18 மைனஸ் கே கமா 5 கே ப்ளஸ் 1 ஆர் இன் ஏபி, ஆர் இன் ஏபி ஃபைண்ட் கே. ஓகே, சப்போஸ் ஏ கமா பி கமா சி ஆர் இன் ஏபி. ஏபிசி இந்த 3 டேர்ம்ஸ் நமக்கு ஏபியில் ஏபியில் இருந்தால் நாம் எப்படி எழுதலாம்னா, ஒரு கண்டிஷன் 2b இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. 2 டைம்ஸ் ஆஃப் செகண்ட் டேர்ம், 2 டைம்ஸ் தி செகண்ட் டேர்ம் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஃபஸ்ட் அண்டு தேர்ட் டேர்ம், சம் ஆஃப் ஃபஸ்ட் அண்டு தேர்ட் டேர்ம், தட் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் த செகண்ட் டேர்ம் இஸ் 18 மைனஸ் கே ஈக்குவல் டு 3 ப்ளஸ் கே ப்ளஸ் 5 கே ப்ளஸ் 1. ஸோ தட் இஸ் 2 இன்ட்டு 18 மைனஸ் கே ஈக்குவல் டு 5 கே ப்ளஸ் கே இஸ் 6 கே ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 4. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 18 மைனஸ் கே, ஹியர் காமன் ஃபேக்டர் இஸ் 2, 3 கே ப்ளஸ் 2. ஸோ 2 2 கேன்சல், எகெயின் 18 மைனஸ் கே ஈக்குவல் டு 3 கே ப்ளஸ் 2. நவ் சொல்ல ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டோன்னா 3 கே ப்ளஸ் 2 மைனஸ் 18 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஸோ 3 கே ப்ளஸ் கே 4 கே, 2 மைனஸ் 18 மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ 4 கே ஈக்குவல் டு 16, கே ஈக்குவல் டு 4. K equal to 4. That's all. Okay.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.